तच्छं योरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपदे. இந்த சிவாலயத்திற்கு ஸ்ரீதர சுவாமிகள் வாரந்தோறும் வந்திருந்து பிரசங்கம் நடத்துகின்றார். பிரம்மத்தை தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டுமே அன்றி விக்கிரக ஆராதனை கூடாது என்கின்றார். தொன்றுதொட்டு நிகழ்த்தி வரும் இவ்விக்கிரக ஆராதனையை நாம் விடுவது எங்கனம்? அன்றி அவர் அரசாங்க திவான் பதவியில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அவரோடு நாம் வாதம் புரிதல் எங்கனம்? ஆம், நாம் கொண்ட சந்தேகங்களுக்கு தீர்வு இறை அருளாளர்களால் மட்டுமே முடியும். இன்னும் இதற்கு சரியான உத்தரம் ராமலிங்க அடிகளாரால் மட்டுமே தர முடியும். அதோ நம் ராமலிங்க அடிகளாரே இங்கு வருகை புரிந்துள்ளார். அவரிடமே வினவுவோம். திரு சந்நிதானத்துக்கு வந்தனம் ஐயா. பிரம்மத்தை நினைப்பது தகுதியென்றும் விக்கிரக ஆராதனை செய்வது தகுதி அல்ல என்றும் இங்கே வந்திருக்கின்ற ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் அவர்கள் எங்கள் முன்பாக பலமுறை பிரசங்கித்தார். அதனால் எங்களுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி செய்விக்க வேண்டும். ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் அவர்களே, இது விஷயத்தில் தங்கள் கோட்பாட்டை வெளிப்படுத்தி நிறுத்தல் வேண்டும். இவ்விஷயத்தில் என் கோட்பாட்டை தங்களுக்கு கடிதம் மூலமாய் வெளிப்படுத்துவேன். ஓர் சபையில் மாறுபட்ட இருவர் தங்கள் தங்கள் கோட்பாடுகளை அந்த சபையில் அறிஞர் அறிய எடுத்துரைத்து அதற்கு தக்க காட்சி, அனுமானம், உவமானம், சத்தம் முதலிய பிரமாணங்களும், உடன்படல், மறுத்தல், முற்றும் உடன்படல் போன்று உடன்படாமை முதலிய கோட்பாடுகளுக்கு அமைந்த பலவகை உக்திகளும் அனுபவத்தோடு தர்க்க, உபதர்க்க, லட்சண, உபலட்சணங்களுக்கு பொருந்த விரித்து விவகரித்து அந்த விவகாரத்தில் முடிந்த நிச்சயத்தை பின்னர் கடிதம் மூலமாய் பிறரறிய வெளிப்படுத்தல் மரபே. அல்லது மாறுபட்டோர் இருவரும் வேறு வேறு இடங்களில் இருந்து அறிஞர் சபாதிபத்தியமின்றி தங்கள் தங்கள் மனம் சென்ற வழி அளவை எல்லையை கடந்து எழுதி கொள்வதில் நியாயம் தோன்றாது. ஒழியாத கடித சண்டையாக முடியும். அது இந்த சபையின் தர்க்க மரபு அல்ல. இது போன்ற காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு அரங்க டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.